ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜூஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, ரொம்பவே சூப்பராக இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்மளோட சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இது என்னோட 55வது வீடியோ. ஸோ நான் வந்து ஏப்ரல் மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 8 மந்த் ஆகுது. ஸோ 4 மந்தில் ரீச் பண்ணவங்களும் இருக்காங்க, அண்ட் 6 மந்தில் ரீச் பண்ணவங்களும் இருக்காங்க. நான் 8 மந்தில் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் இறைவனுக்கு. அண்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நான் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். என்னோடய ட்ரீம்ஸ்க்கு எப்போவுமே என்னோடய துணையாக இருக்கும் என்னோடய லைஃப் பார்ட்னருக்கு ரொம்பவே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்ல போகும்போது, கண்டிப்பாக நீ ட்ரை பண்ண, உனக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம மேலே எந்த பொறாமை படாமல் நம்ம வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவளுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்கள் ஊரில் என்னை நேரில் பார்க்குறவங்க, நீ உன்னோட வீடியோ நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல போகும்போது, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே என்னுடைய நான் எனர்ஜி பூஸ்டராக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது நான் நினைப்பேன், கண்டிப்பாக நம்மளோட வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கு நான் அவங்க வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாள் நான் ட்ரை பண்ணுவேன். இன்ஷால்லாம் இனிமேல் பெஸ்ட்டான வீடியோஸ் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அல்ஹம்துலில்லா. அண்ட் இந்த இடத்துல முக்கியமாக நான் சொல்லிக்க வேண்டியது, ஹேட்டர்ஸ் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஸோ ப்ளஸ்ன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் என்ன வீடியோ போட்டாலுமே அதை ஃபஸ்ட்டு லைக் பண்ணுறாங்களோ இல்லையோ அண்ட் டிஸ்லைக் பண்ணுறதுக்காகவே இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களோட குணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு கேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. பொறாமப்படுறவங்க பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும், அவங்க அந்த ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க. நாம் நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருப்போம். அல்ஹம்துலில்லா, எண்ணம் போல் வாழ்க்கை. அப்படி தான், அவங்கவுங்க எண்ணம் எப்படியோ அந்த மாதிரி தான் அல்லாஹ் அவங்களுக்கு வந்து லைஃப்பை கொடுப்பான். ஸோ நமக்கு தேவையில்லாத திங்கிங், தேவையில்லாத யோசனைகள் நமக்கு தேவையே கிடையாது. நம்மளோட ஒர்க் எதுவோ அதுவே நம்ம கரெக்டாக பண்ணாவே போதுமானது அல்ஹம்துலில்லா. ஸோ இதுக்கு மேலே அவங்கள பற்றி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அல்ஹம்துலில்லா, நம்ம 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதை நம்ம கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஒன்று தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் நிறையவே இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1K செலிப்ரேஷனை கொண்டாடுறதுக்காக கேசரி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு கீ எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கீ சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாகட்டும், அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கிளற விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தான் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. பக்கத்தில் ஃபைஹா பேபி ரெடியாக சேர் போட்டு ஏறி நின்று பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த சேமியாவை எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஒர்க்கை பார்க்கலாம். இப்போ நமக்கு அந்த சேமியா இருக்குது, அந்த கீ நல்லா சூடானதுக்கப்புறமா சேமியாவை அது கூட சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. சேமியா போட்ட உடனே கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து சேமியாவை நெய் கூட இந்த மாதிரி கிளறி விடணும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சேமியா அதாவது அந்த கேசரி பண்ண போகும்போது ரொம்ப கொலக்கொலண்டு ஆகாமல் நல்லா சூப்பராக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கீயில் ஸ்டார்டிங்கில் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் மெஷர்மெண்ட் இல்லை, எதுக்குன்னா நம்ம எந்த அளவு சேமியா ஆட் பண்ணுறோமோ அந்த சேமியா மூழ்கற அளவுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணால் போதுமானது. இப்போ தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம சேமியாவை இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம லைட் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் கிளறாமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேமியா கெட்டிப்பட்டுரும். ஸோ இப்போ நம்ம நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் அந்தளவுக்கு ஹெல்தி கிடையாது, பட் கேசரிக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் கேசரி. ஒயிட் கலரில் இருந்தால் அது சேமியா அப்படின்னு சொல்லிடுவாங்க, பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா தேவையான அளவு சுகர் நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு சுகர் எந்த அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும், அப்போ தான் அதோடய சுகர் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸோ இது நல்லா இல்லாமல் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா நான் கிளறிட்டு இருக்கேன், இது நல்லா திக்னஸாக ஆகணும், அது வர கிளறிட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டில் தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்க்கணும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனீங்கன்னா கொஞ்சம் குழக்குழன்னு ஆகிடும் கேசரி, கொஞ்சம் திக்காகணும். திக்கானதுக்கப்புறமா ஃபைனலி நம்ம கீ சேர்த்துக்கலாம். நம்ம கீ எந்த அளவு சேர்க்குறோமோ அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும். சில பேர் தேங்காய் பால் இல்லாமல் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்கிறவங்க ஒரு டைம் ஆச்சும் தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் கேசரி பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஃபைனலி நான் கீ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான், நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சு. இதுதான் கேசரியோட ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இப்போ நல்லா திக்னஸாகவும் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நல்லா கீ ஊற்றிட்டு பிளேட் ஃபுல்லாக நல்லா தடவி வச்சுருங்க. எதுக்கு நம்ம கீ தடவுறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே நமக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த பிளேட் மேலே இந்த மாதிரி கீ தடவுறோம். ஸோ இதுக்கப்புறமா அந்த கேசரி எடுத்து ஃபுல்லாக இந்த பிளேட்டில் அப்படியே லைட்டாக இறக்கி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்பூனில் கொஞ்சமாக கீ எடுத்து இப்படி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தடவி விடுங்க. அப்போ தான் அந்த ஸ்பூன்லேயுமே அந்த கேசரி ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஸோ இதை நம்ம எடுத்து எந்த ஸ்டேஜில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளோட 1K செலிப்ரேஷன் கேசரி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஷைனிங்காக இருக்குது. நம்ம கீ நிறைய விட்டுருக்கோம். ஸோ அதனால் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஸ்மெல்லுமே வேறு லெவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு நீங்கள் கோகோனட் மில்க் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 1 time ஆச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அண்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த செலிப்ரேஷன் உங்கள் கூட நான் கொண்டாடினதில் ரொம்பவே சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.